இயேசு கிறிஸ்து எருசலேமை சந்திக்க வருகிறார். ஆனா எருசலேம் மக்கள் இந்த ஆண்டுடைய சந்திப்பை விரும்பவில்லை. தெய்வம் நம்ம சந்திக்க வருகிறார் என்ற வெளிப்படுத்தல் அவர்களுக்கு இல்லை. ஸ்தோத்திர நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய 33.5 வயசுல 3.5 வருஷம் ஊழியத்தை செய்தார். அந்த 3.5 வருஷத்தில் தனித்தனியாய் ஆட்களை சந்தித்தார், வீடு வீடாய் போய் சந்தித்தார். பர்சனல் விசிட்டிங் அண்ட் ஆல்சோ ஹவுஸ் விசிட்டிங். அதே வேளையில் ஆலயத்தை 3 முறை சந்தித்தார். யோவான் 2:15 தமது ஊழியத்தை துவங்கின ஆரம்ப நாட்களில் எருசலேம் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தை அங்கு உள்ளவர்களை சந்தித்தார். 2வது மத்தேயு 21:12 தமது ஊழியம் முடிவதற்கு 1 வாரத்துக்கு முன்னால் குருத்தோலை ஞாயிறு அன்று இந்த எருசலேம் தேவாலயத்தை 2வது முறையாக அவர் சந்தித்தார். அவர் காட்டி கொடுக்கப்படுக்கு முந்தின நாளில் 3வது முறையாக இந்த லூக்கா 19:43 3வது முறையாக எருசலேம் தேவாலயத்தை அவர் சந்திக்கிறார். அவர்தான் சந்திக்கிறார், மேசியாதான் வந்திருக்கிறார், தெய்வந்தான் வருகிறார், இயேசு கிறிஸ்து தான் வருகிறார், தேவகுமாரன் தான் வருகிறார். இவர்களை தேடி 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 3 வருஷத்திலையும் 3 முறை ஆலயத்துக்கு வந்தார். ஆனால் இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் நம்மை படைத்தவர், இவர்தான் இரட்சகர், இவர்தான் வரப்போகிற மேசியா என்று அந்த சந்திப்பை அவர்கள் விளங்கி கொள்ளலை, புரிந்து கொள்ளலை. அது அவருடைய கண்களுக்கு மறைவாயிருந்தது. முந்தின வசனம் படிங்க, லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தில் எத்தனையோ வருடங்களாக கடவுள் பக்தியோட ஓய்வு நாள கை கொண்டு பலி செலுத்தி ஆராதிக்கிற அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து, இவர்தான் தேவகுமாரன், இவர்தான் இரட்சகர், இவர்தான் பாவ நிவாரண பலி, இவர்தான் மேசியா என்ற சத்தியம் வெளிப்பாடா கிடைக்கல. அவங்க கண்களுக்கு இது மறைவாயிருந்தது. இன்றைக்கு தேவன் மனிதனை சந்திக்க வருகிற 5 இடத்தை எடுத்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவ சந்திப்பு நமக்கு கிடைத்தா நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற அற்புதமான மாற்றங்கள் என்ன? தேவனை நாம் சந்தித்திருக்க வேண்டும் அல்லது தேவன் நம்மை சந்தித்திருக்க வேண்டும்? ஆம். இந்த சந்திப்பு நமக்கு வந்திருக்குமானா நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மாற்றங்கள் என்ன? முதலாவதாக யாத்திராகமம் 3:18, யாத்திராகமம் 5:3 வாசிப்போம். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாமிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். மீண்டும் எபிரேயர் 5:3. அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். முதலாவதாக தேவனை சந்திப்பாரானால் நமக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகும். எகிப்தை விட்டு வெளியே வருவோம். எகிப்திலே விக்கிரக வணக்கம் இருந்தது, எகிப்திலே அடிமைத்தனம் இருந்தது, எகிப்திலே பாவம் தாராளமா இருந்தது. இந்த எகிப்திலே 430 வருஷம் இருந்த அந்த எபிரேயர்களை நமது தேவன் சந்தித்து
அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, நான் உங்களை சந்தித்து விட்டேன், இனி நீங்கள் எகிப்தில் இருக்க கூடாது, எகிப்தை விட்டு வெளியே போங்கள். எத்தனை நாள் பயணம் போகணுமா, எத்தனை நாள் பயணம் போகணும், எத்தனை நாள் பயணம் போகணும் சொல்லுங்க, எத்தனை நாள், ஏன் மூன்று நாள், எகிப்தினுடைய கடைசி எல்லையை தாண்டி எகிப்தை விட்டு வெளியே போகணுமானா கால்நடையா நடந்தா எத்தனை நாள் ஆகும், மூன்று நாள். அதனால தான் முற்றிலும் எகிப்தின் எந்த ஓரத்தில் கூட இவங்க இருக்கக்கூடாது, எகிப்தின் பார்டருக்கு வெளியே போயிடணும். அதுதான் முழுமையான ரட்சிப்பு, உண்மையான ரட்சிப்பு. இன்னைக்கு நம்முடைய சுவாசிகள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானசாரம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றேன் சொல்றாங்களே ஒழிய எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே இன்னும் வரவில்லை. ஆமா, அநேக காரியங்களில் எகிப்தினுடைய காரியம், உதாரணமாய் நாள் பார்ப்பது, நாள் பார்ப்பது. எங்களை வீடு பாதுகாச்ச கூப்பிடுவாங்க, ஒருத்தர் கூப்பிடுவார், பாஸ்டர் நாளை காலையில் 7 மணிக்கு எங்கள் வீடு பாதுகாச்சு, சரி பிரதர் வந்துடுற பிரதர். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இன்னொருத்தர், பாஸ்டர் குறிப்பிட்ட தேதியை சொல்லி காலையில் 7 மணிக்கு பாதுகாச்சா, அப்படியா பிரதர், ஒரு 8 மணிக்கு, இல்லை பாஸ்டர் நான் எல்லாருக்கும் சொல்லிவிட்டேன், சொந்தம் வந்தெல்லாம் வரப்போகுது, எத்தனை மணிக்கு தான், என்ன பண்ணுறது, ஒரே நேரத்தில் 2 இடத்துல நாங்கள் இருக்க முடியுமா பிரதர், அப்போ 6 மணிக்கு வர்றா, 7 மணிக்கு தான் வரணும். அப்புறம் இன்னொருத்தர் சொல்வார், அதே தேதியை சொல்லி அதே மணியை சொல்லி, என்ன அர்த்தம், அல்லேலூயா, அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பெற்றாலும் எகிப்தின் எல்லையை விட்டு, எகிப்தின் எல்லையை விட்டு, எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே வரல, இன்னும் நாள் பார்க்கறது, இன்னும் வளர்புற பார்க்கறது, இன்னும் தேய்விற பார்க்கறது, இன்னும் அமாவாசை பார்க்கறது, நம்மளை அறியாமல இன்னும் எகிப்துக்குள்ள இருக்கிறான். தோத்திரம் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உங்களை சந்திச்சா ஒரு முழுமையான ரட்சிப்பு உண்டாகி எகிப்தினுடைய சடங்கு, சாஸ்திரம், நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, பெயர் ராசி பார்க்கறது, பொருத்தம் பார்க்கறது, கலர் பெயிண்ட் மாத்துறது, வாசலை மாத்தி வைக்கிறது, வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறது, எல்லாவற்றையும் விட்டு வெளியேறவங்க தான் தேவனால் சந்திக்கப்பட்டவர்கள். இடி முழக்கம் அலையிலே சொல்லுங்கள். அப்ப நீங்க எங்களை வீடு பிரதிஷ்டை கூப்பிட்டாலும் சரி, எது கூப்பிட்டாலும் சரி, பாசையா வீடு கட்டிட்டோம் அல்லது வீடு பார்த்துட்டோம், என்னைக்கு ஜெபிக்கலாம் நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி கேட்பீங்க, எத்தனை பேர் அப்படி கேட்பீங்க, ஹல்லேலூயா. ஏன் அப்படி, எல்லா நாளையும் நல்ல நாள் என்று நாளை படைத்தவன் சொல்லி இருக்க, அதில் நல்ல நாள் என்றும் பொல்லா நாள் என்றும் யாரடி சொன்னார், ஞான பெண்ணே. முதலாம் நாள், இரண்டாம் நாள், ஒவ்வொரு நாள் சிருஷ்டிப்பின் முடியும் போது இயேசு என்ன சொன்னார், இட் இஸ் குட், இட் இஸ் குட், திஸ் டே இஸ், இட் இஸ் குட், இந்த நாள் நல்ல நாள், திங்கள் நல்ல நாள், செவ்வாய் வெறுவாய், யார் சொன்னது, செவ்வாய் என்ன நாள் தான், நல்ல நாள், புதன், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதான், யார் சொன்னது, பொண்ணு கிடைக்க இல்லையோ, புதன் கிடைக்க இல்லையோ, இப்போ பொண்ணு கிடைக்குது, புதனும் கிடைக்குது, புதனும் என்ன நாள் சொல்லுங்கள், நல்ல நாள், வியாழன் நல்ல நாள், வெள்ளி, சனி, சனி, ஐயோ வேண்டாம் மாஸ்டர், ஏன் வேண்டாம், சனியும் என்ன நாள் தான், நல்ல நாள், ஞாயிறு நல்ல நாள், இட் இஸ் குட், இட் இஸ் வெரி குட். ஆகவே இன்றைக்கு சுவாசியிடத்தில் விடுதலை இல்லை, இன்னும் எகிப்துக்குள்ள இருக்கிறான். அதனால பல சஞ்சலங்கள், எவ்வளவு ஜெபம்னாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், சாத்தானுடைய சேஷ்டைகள், சாத்தானுடைய கிரியைகள், சாத்தானுடைய தாக்குதல் அவங்கள இருக்குது. பல அடிமைத்தனத்தின் ஆவிகள் வேதனைப்படுத்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் தேவனை சந்தித்தது உண்டானால், தேவன் உங்களை சந்தித்தது உண்டானால், முற்றிலும் எகிப்தை விட்டு வெளியே வாருங்கள். இடி முழக்க போல சொல்லுவோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புத்து சிருஷ்டியாயிருக்கிறான். இஃப் எனி ஒன் பி இன் கிரைஸ்ட்,
He will be a new creature. Old things are passed away. All things became new. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் எத்தனை பேற்ற பழசு எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எத்தனை பேற்ற எல்லாம் புதிதாயிட்டு. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர் இயேசுவின் இரத்தத்தினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. ஓ கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையாய் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. புதுகலம் கொண்டாட்டமே உன்னிசுவின் சன்னிதானத்தில் ஆனந்த மாதமே நம் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்த மாதமே என் நண்பரின் திருப்பாதத்தில் எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம்? எத்தனை பேருக்கு இந்த விடுதலை? எகிப்தை விட்டு முற்றிலும் வெளியே வந்து விட்டேன். எகிப்தின் எந்த காரியமும் என்னிடத்தில் இல்லை. நான் புதிய மனுஷன். பழைவுகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய சந்திப்பு ஒருவருக்கு வருமானா? நிச்சயம். அவர் எகிப்தை விட்டு முற்றிலும் வெளியே வருவார், முற்றிலும் ரட்சிக்கப்படுவார். ஒரு வசனம் படிங்க, மத்தேயு 2:12. பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். குழந்தை இயேசுவை சந்தித்த இந்த சாஸ்திரிகள் வந்த வழியாக அல்ல, வேறு வழியாய் போனார்கள். காரணம், தேவ தூதன் சொல்றாரு, தேவகுமாரனை சந்தித்தீர்கள் அல்லவா, தேவகுமாரனுக்கு காணிக்கை கொடுத்தீர்கள் அல்லவா, தேவகுமாரனை ஆராதித்தீர்கள் அல்லவா, அப்படியானா பழைய வழி அல்ல, இனி போற வழி என்ன? புதிய வழி, வேறு வழி. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பழைய வழி அல்ல, இனி போகிற வழி என்ன வழி? புதிய வழி, வேறு வழி. ஆகவே சத்தியம் தெளிவாக இருக்கிறது. ஒருவர் தேவனை சந்திப்பாரானால், அல்ல தேவன் ஒருவரை சந்திப்பாரானால், அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறும், ஜீவியம் மாறும், பாதம் மாறும், வாழ்க்கை மாறும், முற்றிலும் ரட்சிக்கப்படுவார். எத்தனை பேர் தேவனை சந்தித்தீர்கள் இப்பொழுது சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். ஆகவே இனி நாங்கள் எகிப்திலே இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். எகிப்தை விட்டு முற்றிலும் வெளியே வருவோம், 3 நாள் பிரயாணம் போவோம், எகிப்தினுடைய கடைசி எல்லையை விட்டு வெளியே போவோம், பின்பு நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். ஆகவே எங்களுக்கும் எகிப்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இடி முழக்கம் இல்லை சொல்லுங்க, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா அந்த யாத்திரா 3:21 படிங்க. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. உண்மையாய் ரட்சிக்கப்பட்டால், முழுமையாய் எகிப்தை விட்டு வெளியேறினால், போகும்போது எகிப்தை விட்டு வெளியே போகும்போது வெறுமையாய் போக மாட்டீர்கள். எப்படி எல்லாம் போவீர்கள் படிங்க. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்கள் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். உண்மையாக ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, மெய்யாகவே எகிப்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, போகும்போது வெறுமையாக போக மாட்டீங்க. ஒரே நாளில் உங்கள் கஷ்டம், உங்கள் தரித்திரம், உங்கள் அடிமைத்தனம் எல்லாம் மாறி ஸ்தோத்திரம். வெள்ளி பாத்திரம் வீடு பூரா என்ன பாத்திரம்? சாப்பிட்றது வெள்ளி பிளேட்டு, குடிக்கிற தண்ணி டம்ளர் என்ன டம்ளர்? வெள்ளி டம்ளர். அப்புறம் கழுத்தில் சுமக்க முடியாத அளவுக்கு பொன்னுடைமைகள், காதில் சுமக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய கம்மல்கள். ஆமாம்,
பொன்னுடைமைகள், அப்புறம் என்னது வஸ்திரங்கள், வெளியேறப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் என்னன்னா எகிப்தின் செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தான், எகிப்தின் சம்பாத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு தான், எகிப்தின் வர்த்தக லாபம் எல்லாம் உங்களுக்கு தான், துன்மார்க்கருடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் உங்க கஷ்டம் மாறும், உங்களை கர்த்தர் பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். இதுதான் சத்தியம், இதுதான் ரகசியம். ஆகவே தேவனுடைய சந்திப்பு ஒருத்தருக்கு வந்தா முற்றிலும் எய்த்து விட்டு வெளியே வருவார்கள், அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். எடி முழக்கமலே சொல்லுவோம். இரண்டாவதாக தேவனுடைய சந்திப்பு வந்தா என்ன நடக்கும்? லூக்கா 1:74, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களை நின்றும் தமது ஜனத்தை சந்தித்து, தேவனுடைய சந்திப்பு வந்தா மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும் படிக்கு. கவனிங்கள், தேவன் நம்மை சந்திப்பாரானால், நாம் தேவரை சந்திப்போமானால் நம்முடைய சத்துருக்களின் நின்று மீட்பு, நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்தும் மீட்பு. சத்துருக்களினிடத்திலிருந்து மீட்பு, நம்மை பகைக்கிற எல்லா பகைவனிடத்திலிருந்தும் மீட்பு. தேவனுடைய சந்திப்பு நமக்கு கிடைக்கும் போது, நாம் தேவனை சந்திக்கும் போது பாருங்க, சத்துருக்களிடத்திலிருந்து நமக்கு மீட்பு, சத்துருக்களின் கையிடத்திலிருந்து நமக்கு மீட்பு. இந்த வசனத்தை சொல்லும் போது யூதர்கள் ரோமர்கள் கையில அடிமைகளாக இருக்கிறார்கள் அநேக வருஷங்களா. அதைத் தொடர்ந்து வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் போன்ற மத தலைவர்கள் இவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துறாங்க. இதுக்கு மேல சாத்தான் உங்கள் எதிராளியாகிய பிசாசு. ஆகவே ரோமர்கள், வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் ஆகிய மனிதர்கள் ஆகிய சத்துருக்கள், சாத்தான் ஆகிய பகைவன் இத்தனை பேர் கரத்திலிருந்தும் தேவனுடைய சந்திப்பின் மூலம் விடுதலைய மீட்ப பெற்றுக் கொள்கிறார். சத்தமோர் அலையிலே சொல்ல பார்க்கலாம், அலையிலுயா. அப்ப தேவ சந்திப்பு நமக்கு வந்துட்டா சாத்தான் நம்மிடம் உரிமை கொண்டாடவே முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? பகைவன், பிசாசு, உங்கள் எதிராளி நோ, இருக்கவே முடியாது. பரிபூர்ண விடுதலை. ஆகவே இன்னைக்கு நாம் தேவனை சந்தித்திருக்கிறோமா? தேவனை சந்தித்திருக்கிறோமா? முந்தைய ஒரு பாட்டு இருந்துச்சு, நல்ல பாட்டு. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? பாடுங்க. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். பன்னி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கண்ணி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அன்னலாக மண்டியிட்டு திருமறை முன்பாக விண்ணரச அன்புடனே கண் விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை இங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் இங்கே காணலாம். எத்தனை பேர் இயேசுவை கண்டிருக்கிறீர்கள்?
எத்தனை பேர் இயேசுவை சந்தித்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. முதலாவது முழுமையான ரட்சிப்பு நமக்கு உண்டாகும். ரெண்டாவது எல்லா பகைவர் கையிலிருந்தும் சத்துருக்கள் கையிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டாகும். மூன்றாவதாக தேவனை சந்தித்தவருடைய அனுபவம் எப்படி இருக்கும்? எண்ணாகமோ 23:4, 23:16. தேவன் பிழையாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, 23:16 படிங்க, கர்த்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளினார். மூன்றாவது பின்மாற்றம் மாறும். அல்லேலூயா. என்ன மாறும்? இங்கே ஒரு தீர்க்கதரிசி அவன் பின்மாற்றத்துக்குள் போய் கொண்டிருக்கிறான். தீர்க்கதரிசியை தேவன் ஏற்படுத்துவது யூதர்களை ஆசீர்வதிக்க, தேவஜனத்தை ஆசீர்வதிக்க, விசுவாசிகளை ஆசீர்வதிக்க. ஆனா இவனோ மோவாபிய ராஜாவாகிய பாலாக்கோடு கூடிக்கொண்டான். மோவாபிய ராஜாவாகிய பாலாக்கோடு சேர்ந்து கொண்டான். எதற்காக? பணம் தருவேன், வெள்ளி தருவேன், பொன்னு தருவேன், கனம் பண்ணுவேன். இன்றைக்கும் கூட சில ஊழியர்கள், சில விசுவாசிகள் இந்த பாலாக் ராஜாவாகிய மோவாபால எப்படி பீலையாம் ஏமாற்றப்பட்டானோ அது மாதிரி ஏமாற்றப்படுறாங்க. எதை காட்டி? பணத்தை காட்டி, வெள்ளியை காட்டி, பொன்னை காட்டி, கனம் மரியாதை புகழை பார்த்து. தோதர ரொம்ப கவனம். நான் பின்மாற்றம் என்ற புத்தகம், அடுத்த புத்தகம் எழுத போறேன். கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். கிறிஸ்தவ மோட்ச பிரயாணத்தில் எங்காவது ஒரு போர்டு இருக்கா? இன்னும் 20 தூரத்தில் நீங்கள் பாதாளத்தில் விழப்போகிற பாவம் இருக்கிறது, இருக்கா? இல்லை. இன்னும் 3 மைல் தாண்டிய விற்பாடு லூசிபர் உங்களை வரவேற்க காத்திருக்கிறான். அப்படி போர்டு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கா? இல்லை. நோ எச்சரிப்பின் போர்டு. அந்த வே ஆஃப் பில்கிரிம்ஸ், மோட்ச பயணிக்கு ஆங்காங்க எச்சரிக்கிற போர்டு இல்லை. எச்சரிக்கிற பிரசங்கம் இல்லை. பின்வாங்காதே, பின்மாறாதே, ஆபத்து உண்டு, தீமை உண்டு, அதெல்லாம் முந்தி காலம். இப்போ அந்த மாதிரி பிரசங்கம் யாருக்கும் பிடிக்காது. ஆசீர்வதியம், விசேஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், விசேஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி கேட்டால் தான் என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் வந்து குவியுதே, குவியோ மாட்டேங்குது. விசேஷமாக நாக்கு வளைஞ்சதான் மிச்சம் ஒழிய ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் பிரசங்கம் இப்ப இல்ல, எச்சரிக்கிற போர்டு இல்ல. உதாரணமா டாஸ்மாக் கடை இருக்கு, மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, குடும்பத்துக்கு கேடுன்னு எழுதி போட்டிருக்காங்க. யாராவது அது கண்ணுக்கு தெரியுதா? இப்ப அந்த போர்டும் இல்ல, அது கடை திறக்கிற அன்னைக்கு தான் இருக்கும். பிறகு அந்த போர்டு எடுத்து எங்கிட்ட குப்பையில ஓட்டுருவாங்க. ஆமா, தோதிரம் உண்டாட்டம். எச்சரிக்கிற போர்டு இப்ப இல்ல, எச்சரிப்பின் சத்தம் இப்ப இல்ல. பின்மாற்றக்காரனே, அழிவு வருகிறது, நாசமோசம் வருகிறது, நியாய தீர்ப்பு வருகிறது, நரகம் இருக்கிறது சொல்லக்கூடிய எச்சரிப்பின் சத்தம் இப்ப இல்ல. இன்னும் 3 மைல் தாண்டி ஒரு அந்திகிறிஸ்து உங்களை சோதிக்க போறான். இருக்கா எச்சரிப்பு? இல்ல. அதனால மக்கள் இப்ப பின்வாங்கிறது ஏராளம் ஆகிவிட்டது. ஊழியர்கள், விசுவாசிகள், பழைய விசுவாசி, ஆதி விசுவாசி, புது விசுவாசி, பட்சபாதம் இல்லாமல் பெருங்கூட்டம் பின்மாற்றத்துக்களை போயிட்டு இருக்கு. பணத்துக்காக, ஆஸ்திக்காக, புகழுக்காக, உலக ஆசை பாசங்களுக்காக, இச்சைகளுக்காக. தோத்திரம் உண்டாட்டம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, இந்த உலகம் காட்டிருக்கிற அட்ராக்ஷனை பார்த்து விலகி போனான். உலகம் தேமாவுக்கு எப்படி இருக்கு? அட்ராக்ஷனாக இருக்கு. அநேக சுவாசிகளுக்கு கூட அட்ராக்ஷனாக இருக்கு. அதனால என்ன ஆகுது? பின்மாற்றம். இந்த பீலையா பின்மாற்றத்துக்குள்ள போனான். நல்ல வேளை, தோத்திரம். தேவன் பீலையாமை சந்தித்தார். டி முழக்கம் இல்லை சொல்லுங்க. இன்றைக்கும் ஒரு ஊழியனோ, ஒரு தீர்க்கதரிசியோ, ஒரு விசுவாசியோ யார் பின்மாற்றத்துக்கு போனாலும் அவன் தேவனை சந்திக்கிறானோ இல்லையோ, தேவன் அவனை சந்திக்கும்படி குறுக்கே வந்து நிற்கிறார்.
சத்தமாலையிலே சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க, பின்மாற்ற காரணை திருப்பும்படி கத்தர் குறுக்க வந்து நினைக்கிறார். இவன் வாயை திறந்தா சபையார சபிக்க வேண்டும், ஆனா வாயை திறந்தா சபையார சபிக்க தேவன் விடல, வாய் திறந்து ஆசீர்வதித்தார். ஒரு முறை மட்டுமல்ல, இரண்டு முறை மட்டுமல்ல, மூன்று முறை முயற்சி பண்ணா வாயை திறந்தா சாபம் வரல, தேவனுடைய ஆசீர்வாதம் தான் வருது. பின்மாற்றத்தை மாற்ற தேவனுடைய சந்திப்பு அன்று பீலையாமல் கிடைத்தது, இன்று நமக்கும் கிடைப்பதாக. இடி முழக்கம் போல இல்லை சொல்லுங்க விசுவாசிகளே, நம்முடைய பலன் எப்படி பண்ணதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆம், இந்த பீலையாம் தீர்க்கதரிசி ஆவியில நிரம்பி தேவ ஜனத்தை பற்றி என்ன சொல்றாருன்னு ஒரு வசனம் படிங்க. என்னாகுமா 22:4. மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். எல்லாம் கவனிங்க, நம்ம எல்லாம் யார் தெரியுமா? காளமாடு. நம்ம எல்லாம் யாரு? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நம்ம எல்லாம் யாரு? காளமாடு. சுத்தி இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் பச்சை பச்சை புல்லு. புல்லு காளை சாப்பிடுமா, காளை புல்ல சாப்பிடுமா? சொல்லுங்க சொல்லுங்க. புல்லு காளை சாப்பிடுமா, காளை புல்ல சாப்பிடுமா? ஆகவே யார் உங்களுக்கு பில்லி சூனிய வச்சாலும் சரி, யார் மந்திரவாதம் வச்சாலும் சரி, யார் தகடு தாய்த்து ஏவல் பண்ணாலும் சரி, அவ பக்கத்து விட்டு பங்கஜமா இருந்தாலும் சரி, அடுத்த விட்டு அம்புஜமா இருந்தாலும் சரி, அத்தனை வரையும் நம்ம சாப்பிட போறோம். அப்படின்னா என்ன, அவங்க இல்லாம போயிருவாங்க. மாடு எப்பவும் போல கம் நிக்கும். இடி முழக்கம் போல சொல்லுவோம் ஹலேலூயா. மாடு எதிரிகள் எல்லாம் யாருங்க? புல்லு. என்னாகமா 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம். நீங்களும் நானும் யார் சொல்லுங்கள்? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் யார்? ராஜா. சொல்றதுக்கு பயமா வெக்கமா இருக்கு. இயேசுநாதர் சொன்னதை அப்படியே நீங்களும் சொல்லுங்க. புரியுதோ புரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, சொல்றதுக்கு வாய் கூசினாலும் சந்தோஷமா சொல்லுங்க. நாங்கள் யார்? ராஜா. இயேசு ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. ரெடி முழக்கம் போல சத்தமாலையிலே சொல்லுங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ளே உண்டு. மூணாவதாக, நமக்குள்ள எப்படி, நம்ம யாரு? என்னாகமோ 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நம்ம எல்லாம் யாரு? மூணாவதாக, காண்டாம் மிருகம். மூக்குக்கும் உதட்டுக்கு இடையில ஒரு கொம்பு இப்படி இருக்கும் பாருங்க. சிங்கம் வந்தாலும் சரி, புலி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த கும்பால ஒரு குத்து குத்தி தூக்கி அப்படியே ஆட்டி கீழே போட்டுரும். விசுவாசிகள் யார்? காண்டா மிருகம். நம்முடைய உதட்டில் அந்நிய பாசை வச்சிருக்கிறார்ல, பேசுங்க. அந்த அந்நிய பாசை சத்துருக்களை கீறி போடும், பீறி போடும். நாம் ஜெயமடைப்போம். காண்டா மிருகம் 23:24 படிங்க. என்னாகமோ 23:24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல, சிங்கம் போலவும் பாலசிங்கம் போலவும் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் குடிக்கும் வரைக்கும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். நம்ம எல்லாம் யாரு? துஷ்ட சிங்கம், பாலசிங்கம். இறைய பிடிக்கும், ரத்தம் குடிக்கும். இறைய பிடிக்கும், ரத்தம் குடிக்கும். இறைய பிடிக்கும், ரத்தம் குடிக்கும். நம்ம எல்லாம் யாரு? சிங்கங்கள். சபிக்க வந்த பீலையாம் தீர்க்கதரிசி வாயை திறந்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை போடுறான் பாருங்க. தேவன் நல்லவன். தேவனுடைய சந்திப்பு ஒருத்தருக்கு வந்தா அவன் வாழ்க்கை மாறுவது மட்டுமல்ல, அவன் திசை மாறுவது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தைகள் மாறும். சபிக்க வந்தவன் வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் போடுகிறான். தேவனுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டா? தேவன் உங்களை சந்தித்திருக்கிறாரா? தோதரம் உண்டாட்டும். எத்தனை பேர் தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா.
ஆகவே பின்மாற்றத்தை மாற்றும் தேவனுடைய சந்திப்பு நாலாவதாக. தேவனுடைய சந்திப்பை பெற்றவர்கள் லூக்கா 7:16. எல்லாரும் பயம் அடைந்து, எல்லோருக்கும் பயம் உண்டாகிற்று. மகா தீர்க்கதரிசி ஆனவர், மகா தீர்க்கதரிசி ஆனவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும், மத்தியிலே தோன்றி இருக்கிறார் என்றும், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி. ஆமென். எல்லா ஜனங்களும் பயத்தோட சொல்ற வார்த்தை, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். தேவ சந்திப்பு நமக்கு உண்டாகுமானா, மரித்தோர் எழும்புவார்கள், அசாதாரணமான அற்புதங்கள் நமக்குள்ளே நடக்கும் நடக்கும் நடக்கும். இன்றைக்கு நான் ஆவியாருடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இனி வரும் நாளிலே சுகமடையாத வியாதி என்று சபையிலே ஒருத்தருக்கும் இருக்காது. தேவனுடைய அபிஷேகம் இறங்கும், தேவ ஆவியானவர் இறங்குவார், எப்பேற்பட்ட நோய்களையும் குணமாக்குவார். காரணம், தேவன் என்னை சந்தித்திருக்கிறார், நம்மை சந்தித்திருக்கிறார். இடி முழக்கம் போல அல்ல சொல்லுங்க. தேவன் நம்மை சந்திக்கும் போது எப்பேற்பட்ட அற்புதம், மரித்து ஒரு நாள் முழுது வீட்டுக்களை வச்சிருந்து இப்ப பாடகட்டி பாடையில வச்சு கல்லறைக்கு போய்கிட்டு இருக்கும் போது கத்தர் அந்த பாடையை தொட்டார், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பி தாயினிடத்திலே கொடுத்தார். ஸ்தோத்திரம். இதுல பல சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. ஆண்டவர் தமது ஊழியத்தில் வரிசையா போகும்போது, இப்போ ஒரு ஊருக்கு வந்தார், அந்த ஊர் பேரு நாயின், நாய் அல்ல, ஒரு இன்னா போட்டு படிங்க சொல்லுங்க, நாயின். அப்படின்னா மனோகரமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, கொண்டாட்டமான ஊர். நாயின் அப்படின்னா பிளசன்ட், சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மனோகரமான ஊர். ஊர் பேர் நல்லா இருக்கு, ஆனா ஊருக்குள்ள இருக்கிறவங்க சந்தோஷமா இல்ல, ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சி இல்ல, பிளசண்டா இல்ல, மகிழ்ச்சியா இல்ல, சந்தோஷமா இல்ல, சமாதானமா இல்ல. ஏனென்றால் இந்த கைம்பெண், இந்த விதவை கணவனை இழந்தவ, ஒரே ஒரு மகன்தான் இருக்கான், அந்த ஒரு மகனும் இறந்து போனான். ஆகவே அழுகிறாள், அழுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். ஒரு பெருந்திரள் கூட்டம் அவளுக்காக பரிதாபப்பட்டு துக்கம் கேட்கவும், அந்த மரித்த மகன் எடுத்து அடக்கம் பண்ணவும் கூடி வந்தாங்க. இங்க அருமையான சத்தியம் வெளிப்பாடு இருக்கு. இந்த பாடை அப்படின்னா ஓபன் கஃபின், ஹலோ, மரித்தவனை அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. எப்படி கொண்டு போறாங்க, நம்ம மாதிரி பெட்டிக்கு உள்ள வச்சு ஆணிய நல்லா அடிச்சு, ஒருவேளை இயேசுநாத எழுப்பிட்டா வெளியே வந்துடாதன்னு சொல்லி ஒரே அமுக்கு அமுக்கிறோம். இந்த மகனை, மரித்து போனவனை கொண்டு போகிற அந்த இடம் பாட அப்படின்னா ஓபன் கஃபின் அப்படின்னா திறந்திருக்கு. அப்படின்னா ரெண்டு கட்டையை நீளமா வச்சாங்க, குறுக்க குறுக்க அஞ்சாறு கட்டையை கட்டினாங்க, அதுக்கு மேல மரித்தவனை தூக்கி வச்சு கொண்டு போறாங்க. எவ்வளவு பெரிய விசுவாசம், தப்பித்தவர் இயேசுநாதர் சந்திச்சிட்டார்னா மரித்தவன் எழும்பட்டு. அருமையானுள்ள தோத்திரம், இந்த அற்புதத்தை நடக்கும்படி அன்றைக்கு விசுவாசிகள் சொந்தக்காரங்க ஆயத்தமா எதிர்பார்ப்பா இருந்தது மாதிரி நாமும் தோத்திரம் உண்டாட்டும். இப்படியே இருப்பமாக, அது ஓபன் கஃபின். அதனால இயேசு வந்தாரு, பாடைய தொட்டாரு, தொட்ட உடனே மரித்தவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேச தொடங்கினான். கையில திட்டாலே சொல்லுவான். அப்பொழுதுதான் சொன்னாங்க, மகாபிரிய தீர்க்கதரிசி நம் நடுவிலே தோன்றி இருக்கிறார், தேவன் நம்மை சந்தித்தார். தேவன் நம்மை சந்தித்தால் அற்புதங்கள் நடக்கும், அசாதாரணமான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி விசுவாசிகள் ஆஸ்பத்திரிக்கு ஓடக்கூடாது, மாத்திரை மருந்துக்கு செலவழிக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், எப்பேற்பட்ட நோயையும் குணமாக்குற தேவன், விடுவிக்கிற தேவன், தீர்க்காயுசை கொடுக்கிற தேவன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எத்தனை பேர் டி முழக்கம் போல அல்ல சொல்வீர்கள்? ஆகவே தேவப்பிள்ளை உடனே வாங்க கர்த்தர்ட்ட, உடனே ஜெபிக்க வாங்க, உடனே கர்த்தர்ட்ட வாங்க. நம்முடைய ஆண்டவர் அசாதாரணமான அற்புதங்களை செய்வார். காரணம், தேவன் நம்மை சந்தித்திருக்கிறார். தேவன் நம்மை சந்தித்தால் முதலாவது ரட்சிப்பு உண்டாகும். தேவன் நம்மை சந்தித்தால் சத்துருக்களின் கையிலிருந்தும் பகைவருடைய கையிலிருந்தும் நமக்கு மீட்பு கிடைக்கும்.
மூணாவது, தேவன் நம்மை சந்தித்தால் பின்மாற்றம் மாறும். தேவன் நம்மை சந்தித்தால் அசாதாரணமான அற்புதங்கள் நடக்கும். கடைசியாக நிறைவாக ரூத் முதலாம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தால் என்ன கொடுப்பார்? ஆகாரம் அருளுவார், செழிப்பை தருவார், பஞ்சத்தை மாற்றுவார், செழிப்பை தருவார், பஞ்சத்தை மாற்றுவார். நல்ல கவனிங்க, வறுமை, கஷ்டம், வியாதி, வாழ வயதில் சாவு, இதெல்லாம் எதனால வருதுன்னா பாவத்தினால வருது, சாபத்தினால வருது, அல்லது தேவன் வைத்த சபையை விட்டு பெத்லகேமை விட்டு வெளியே போறதுனால வருது. நீ சபை விட்டு வெளியே போக பயப்படுறதே இல்லை மக்கள். கர்த்தர் கொடுத்த சபை பெத்லகேம், பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. கர்மையில் அப்பம் கிடைக்கணும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தையின் அப்பம், வசனமாகிய அப்பம். பெத்லகேம் அப்பத்தின் வீடு, சபை, அப்பம் கிடைக்குது. ஆனா நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த ஒரு நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஏன்? அவனவன் தந்தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். நாங்கள் செய்தி ஆயத்தப்படுத்தும் போது எங்களுக்கு தெரியும், கன்வென்ஷன் போகிறோம், கல்யாணம் நடத்த போகிறோம், காத்திருப்பு நடத்த போகிறோம், ஞாயிறு ஆராதனைக்காய் வருகிறோம். செய்தியை ரெடி பண்ணும் போதே தெரியும், சகோதரம் கர்த்தர் ஆகாரம் தருகிறாரா அல்லது அந்த சபை பஞ்சத்தில் போயிட்டு இருக்கா. சகோதரம், இந்த பெத்லகேமிலே பஞ்சம், காரணம் ஜனங்கள் இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறாங்க, தந்தந்த வார்வைக்கு சரிபோனபடி பாறாங்க. ராஜா இல்லை, நியாயாதிபதி இல்லை, கடிந்து கொள்ள ஆள் இல்லை, புத்தி சொல்ல ஆள் இல்லை, சத்தியத்தை போதிக்க தீர்க்கதரிசி இல்லை, ஆராதனை நடத்த ஆசாரியன் இல்லை, உபதேசிக்க போதகர் இல்லை. இஷ்டத்துக்கு நோ, அப்பத்தின் வீடு சத்தியத்தை கை கொண்டு வருகிற சபையாக இருக்க வேண்டும். அதனால தான் சபையில் பஞ்சம், பெத்லகேமில் பஞ்சம். பஞ்சத்தின் நிமித்தம் இந்த எலிமலேக்கு மோவாப் தேசத்துக்கு போனான். இன்றைக்கு கூட நிறைய விசுவாசிகள் ஈஸியாக சபையை மாற்றிடுறாங்க. எதுக்காக மாற்றுறாங்களோ, ஏதோ ஒரு காரணம் அவங்க பார்வையில் சரியாக தெரியுது. ஆனால் பஞ்சம் வந்தாலும் பெத்லகேமிலே தரித்திரு, அடி முழக்க மூலையில் சொல்வோம், பஞ்சம் வந்தாலும் பெத்லகேமிலே தரித்திரு. கர்த்தர் கொடுத்த பெத்லகேம், கர்த்தர் கொடுத்த அப்பத்தின் வீடு, கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ஆகாரம் தரித்திரு. இந்த எலிமலேக்கு புத்திசாலி மாதிரி மனைவியை கூட்டிட்டு ரெண்டு மகனையும் கூட்டிகிட்டு பிழைப்பதற்காக மோவாப் தேசத்துக்கு போனேன். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். போய் கொஞ்ச நாள் கழிச்சு மொத்தம் 10 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 10 வருஷத்தில் 3 மரணம். குடும்பத்தலைவன் எலிமலேக்கு மரணம், மூத்த மகன் மக்குலோன் மரணம், அடுத்த மகன் கிளியோன் மரணம். மக்குலோன் என்றால் ஆஸ்மா வியாதி, கிளியோன் என்றால் டிபி வியாதின்னு அர்த்தம். மருந்தே கிடையாது, சுகமடையவே முடியாது, மறுக்கி வர அந்த வியாதி வாட்டி வதச்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக உடலை தின்று கொண்டே இருக்கும் அந்த கிருமிகள். முடிவாக எலிமலேக்கு மரணம், மக்களோன் கிளியோன் மரணம். ஆனாலும் இந்த ரூத்து எலும்புனா பாருங்க, அவ ஓர்பாள் மாதிரி அல்ல. அவ என்ன சொன்னான்னு படிங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். 16வது வசனம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ முழங்க போல் அல்லேலூயா சொல்லுங்களா. பெத்லகேமுக்கு வர்றவங்க யெகோவா தேவனிடத்துக்கு வராங்க, சபையாகிய விசுவாசி இடத்துக்கு வராங்க.
அப்ப யெகோவா தேவனிடத்துல வந்தா, இயேசுவாகிய தேவனிடத்துல வந்துட்டா, சபையாற்ற வந்துட்டா, ரூத்துக்கு எப்படிப்பட்ட வாழ்வு? 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 செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவா. சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. செழிப்பான பொது வாழ்வு தேவனை அருளிடுவா. சுக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கண்டோரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கண்டோரு. இன்னைக்கு எத்தனை பேர் மோவாபில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பெத்லேமில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சபைக்கு வெளியில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் சபைக்கு உள்ளே இருக்கிறீர்கள்? சபைக்கு உள்ளே இருக்கிறவங்க கைகளை பற்றி அல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கை உண்டு. ரூத்துக்கு வாழ்க்கை உண்டு. ஸ்தோத்திரம். இப்ப நாட்களை பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, நகோமிக்கு தயை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பி வந்துட்டீங்களா? தேவன் உங்களுக்கு தயை செய்வார். ஆமா, இந்த ரூத்துக்கு அடிமை பெண்ணான அவள் வறுமையில கஷ்டத்துல தனிமையில உடுத்தின துணியோட வந்தா. இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் போவாசுக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கத்தரை விசுவாசிட்டீங்களா? கண்ணிமைக்கு நேரத்துக்குள்ள கோடீஸ்வரனோட வாழ்க்கைய கத்த தர வல்லவன், தர வல்லவன். ஆகவே வயசை பார்க்கப்படாது, வயசை பார்க்கப்படாது. மூத்ததோ இளசோ, நெட்டையோ கூட்டையோ, கருப்போ வெளுப்போ. தோதிரம், இந்த போவாஸ் ரூத் விஷயத்தில் பாருங்க, வந்த கணவர் ரூத்த மீட் பண்ணும்போது என்ன சொன்னா தெரியுமா? மகளே அப்படின்னா, இவளுக்கு 25 வயசுனா அவருக்கு 50 வயசு. யாருக்கு 50 வயசு? ஆம், விசுவாசிகள் நல்லா கவனிங்க. போவாஸ் மாதிரி மூத்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது ரூத் மாதிரி இளையவளாக இருந்தாலும் பரவாயில்லை. நெட்டையோ குட்டையோ, கருப்போ வெளுப்போ, மூத்ததோ இளசோ, தேவன் எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே மனுஷன் முகத்தை பார்க்கிறான். பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது முகத்தை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. எதை பாருங்க? இருதயத்தை பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கா? ஞானசார எடுத்திருக்கா? அபிஷேகம் பெற்றிருக்கா? தேவனுக்கு பயந்த பிள்ளையா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்ங்கிற பிரதிஷ்டை இருக்கா? அதை பாருங்க. கல்யாணத்தை ஓஹோ நடத்திருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள்லயே இந்த ரூத்து கோடீஸ்வர குடும்பத்தில் சேர்ந்தார். ஒரு பிள்ளையக்கத்தை கொடுத்தார். அவன் ஓபேத். அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவன் ஈசாய். அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவர் தாவீது. அந்த தாவீது ராஜாவாய் ஆகினார். அந்த ராஜாவின் குடும்பத்திலே இயேசு ராஜா பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரூத்தினுடைய பழசெல்லாம் மறந்து போச்சு. அவ விதவை, அவ மோவாபிய பெண்ணு, அவ தாழ்த்தப்பட்ட ஜாதி, அருவறுப்பான கூட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரும் நினைக்க முடியாது. இப்போ ரூத் யாரு? இயேசு கிறிஸ்துவின் பாட்டி. முழுக்கம் போல இல்லையா சொல்லுங்க. பழைவைகள் ஒளிந்து போயின எல்லாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இயேசு நமக்கு தருகிறார். தேவனுடைய சந்திப்பு நமக்கு வந்தால் 5 விதமான அனுபவங்கள் நமக்குள்ளே வரும். முதலாவது, தேவன் நம்மை சந்தித்தால் ரட்சிப்பு உண்டாகும். இரண்டாவது, தேவன் நம்மை சந்தித்தால் நம்மை பகைக்கிறவர்கள் கையிலிருந்தும் சத்துருக்கள் கையிலிருந்தும் மீட்டுக் கொள்ளப்படுவோம். தேவன் நம்மை சந்தித்தால் பின்மாற்றம் மாறும், முன்னேற்றம் உண்டாகும். தேவன் நம்மை சந்தித்தால் அற்புதங்கள் நடக்கும், அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். அழுது கொண்டிருந்த அந்த நாயின் விதவை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வசனத்தின்படி அழுகையை நிறுத்தினால் சந்தோஷம் வந்தது. கடைசியாக, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தால்
ஆகாரம் அருள்வார், செழிப்பு வரும். இந்த ஐந்து ஆசீர்வாத அனுபவம் எத்தனை பேருக்கு வேண்டும்? எழுமின்று பாடுவோம்.